அரசியலால் சினிமாவை தொலைத்தவர்தான் நடிகரான வடிவேலு. 2011 சட்டசபை தேர்தலில் திமுகவிற்காக பிரச்சாரம் செய்தவர்தான் நடிகரான வடிவேலு. இந்த பிரச்சாரம் காரணமாக வடிவேலுவின் சினிமா வாய்ப்புகள் மொத்தமாக குறைந்தன. அந்த தேர்தலில் திமுகவின் தோல்விக்கு பின்பு நடிகரான வடிவேலுக்கு பட வாய்ப்புகள் வரவும் இல்லை. நன்றாக பீக்கில் இருந்த வடிவேலு அதன் பின்னர் பட வாய்ப்புகளின்றி கஷ்டப்பட்டார். பெரிய அளவில் படங்களில் நடிக்க முடியாத சூழ்நிலையும் நிலவியது. அதன் பின்பு ஆளும் கட்சியாக அதிமுக அரசு 10 ஆண்டுகள் ஆண்ட நிலையில் வடிவேலுவுக்கு சினிமா வாய்ப்புகள் சுத்தமாக வரவில்லை. வடிவேலுவின் இடத்தை இவர் நிரப்புவார், அவர் நிரப்புவார் என்று பல ஆருடங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் கடைசி வரையில் வடிவேலுவின் அந்த சிம்மாசனத்தை அவரின்றி காலியாகவே இருக்கிறது. பின்னர் வடிவேலுவு கம்பேக் கொடுத்த படங்களும் பெரிய அளவில் ஓடவும் இல்லை. இப்போதும் கூட மீம்களில், காமெடி வீடியோக்களில் வடிவேலுதான் டாப்பில் இருக்கிறார். வடிவேலு இல்லாத இணையதளத்தையும் மீம்ஸ் உலகத்தையும் நினைத்து கூட பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்தும் வடிவேலு எப்போது கன்பேக் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில்தான் முதலமைச்சரான ஸ்டாலினை இன்று நடிகரான வடிவேலு சந்தித்தார். முதலமைச்சரிடம் ஸ்டாலின் கொரோனா நிவாரண நிதியாக 5 லட்சத்தையும் வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது கம்பேக் குறித்து பேட்டியும் அளித்தார். அதில், விரைவில் நல்லதே நடக்கும், நம்முங்கள், தமிழ்நாடு முதல்வரை சந்தித்தது நம்பிக்கை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். சந்தோஷம் தருகிறது, அவரை மரியாதை நிமித்தமாக பார்த்தேன், அவர் மிகவும் சிறப்பாக பணியாற்றுகிறார், அவரின் செயல்பாடுகள் மெய்சிலிக்க வைக்கிறது, உலகமே பாராட்டும் வகையில் கவனிக்கும் வகையில் கொரோனா பரவலை ஸ்டாலின் கட்டுப்படுத்தியிருக்கிறார், அவர் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் போல பேசினார், கொரோனா நிவாரண நிதியாக 5 லட்சத்தை முதல்வரிடம் கொடுத்தேன், முதல்வரின் ஆட்சி பொற்காலமாக ஆட்சி, பெண்கள் இந்த ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மக்கள் வேக்சின் போட முன் வந்துள்ளார்கள், மக்களை தன்வசப்படுத்தி அவர்களை வேக்சின் போடவும் வைத்துள்ளார் ஸ்டாலின், அவர் எத்தனை ஊசி போடச் சொன்னாலும் நான் போடுவேன், 40 ஊசி போடச் சொன்னாலும் போடுவேன், இனி நல்லதே நடக்கும் என்று நடிகரான வடிவேலு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஓடிடியில் நடிப்பதாக வெளியான செய்தி குறித்து பேசிய அவர், அது பேச்சுவார்த்தையில் இருக்கிறது, இப்போதைக்கு அது முடிவாகவில்லை, திரைப்படங்களும் இருக்கின்றன என்றும் கூறினார். மேலும் கொங்கு மண்டலத்தை கொங்கு நாடாக பிரிக்க வேண்டும் என பேச்சு எழுவதை பற்றி பேசிய அவர், ராம்நாடு இருக்கிறது, ஒரத்த நாடு இருக்கிறது, இப்படி பல நாடுகள் இருக்கும்போது அந்த நாட்டையெல்லாம் பிரிக்க முடியுமா, அதெல்லாம் எதுக்கு பாவம், நன்றாக இருக்கும் தமிழகத்தை எதற்காக பிரிக்க வேண்டும், நான் அரசியல் பேசவில்லை, அது வேண்டாம், இவற்றையெல்லாம் கேட்கும்போது தனக்கு தலையே சுற்றுகிறது என வடிவேலு தன்னுடைய பரபரப்பான பேட்டியில் கூறியிருக்கிறார். வடிவேலுவின் இந்த பேட்டி அவரின் கம்பேக் குறித்த கேள்விகளை எழுப்பியும் உள்ளது. விரைவில் மீண்டும் சினிமாவில் அவர் பிஸியாக நடிக்க வாய்ப்புள்ளது என்றும், இந்த பேட்டி காரணமாக அரசியலில் களமிறங்குவாரோ என்ற கேள்விகளும் தற்போது எழுந்துள்ளது.